பியாச்சு போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுக்கலாமா? அம்மா அம்மா என்னாச்சு? மாமா என்னன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு. அம்மாக்கு வந்து பிளட் கேன்சர் பிரியா. பிளட் கேன்சர். அம்மா பிரியாயி போச்சே. என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னே தெரியல மச்சான். திடீர்னு சூரியன் அம்மா ரத்தம் வந்து எடுத்து வாங்கிட்டாங்க. பிரியா தாண்டா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கா. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் பேர் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி போய் பார்த்துட்டு போ. பிரியா அம்மாக்கு எப்படி இருக்கு பிரியா? நீங்களா? நீங்க எப்படிங்க வந்தீங்க? இல்ல பிரியா, கௌதம் கால் பண்ண. அவன் தான் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதான் வந்தேன். யோ கடவுளே, உங்களை யார் இங்க வர சொன்னது? ஃபர்ஸ்ட் போங்க வெளிய. இல்ல பிரியா, அம்மாவை பார்த்துட்டு போயிரனே. ஐயோ உங்களை பார்த்தாலே அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகும். உங்க கூட பேசிட்டு அம்மாக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. வெளிய போங்க. பிரியா நான் சொல்றத கேளு பிரியா. ஐயோ வெளிய போங்க. எதனால வெளிய வந்து பேசிக்கலாம். சரி சரி கோவப்படாத பிரியா, நான் போறேன் போறேன். போங்க. ஐயோ கப்பு என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஐயோ half hour wait பண்ண சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, யாரும் காணோமே. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் நீங்க தானேமா லட்சுமியோட சின்ன பொண்ணு? ஆமா டாக்டர். அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போ பரவாயில்லமா, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. என்ன டாக்டர், எங்க அம்மாவுக்கு இதுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லல டாக்டர்? பத்திரமா பாத்துக்கோங்க. எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. சரிங்க டாக்டர். சரி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இருக்கட்டும்மா பரவாயில்ல. அம்மா சரி சரி வச்சிரேன். எப்பா கௌதம் எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க? ஒரு முக்கியமான வேலைமா, போயிட்டு வந்துறேன் சீக்கிரம். ஆமா பீரோல இருந்து பணத்தை நீ தான் எடுத்தியா? பீரோல ஆமாமா. அவ்ளோ பணத்தை எடுத்துக்க, இப்ப வேற அவசரமா போற. என்னப்பா ஆச்சு? அது வந்து சொல்றேமா, போய்ட்டு வந்து சொல்றேமா. என்னன்னு சொல்லு, எனக்கு பயமா இருக்காதா? என்னப்பா சொல்லு. சூரியங்கம்மா உடம்பு சரியில்லமா. உடம்பு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? நல்லா தான இருந்தாங்க. நல்லா தாமா இருந்தாங்க. நேத்து சூர்யாவை தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ரத்த வாந்தி எடுத்து வாங்கிட்டாங்கமா. ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டாங்க. ஏப்பா ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா ஆச்சு அவங்களுக்கு? சொல்லுப்பா. சூரியங்கம்மாக்கு வந்து பிளட் கேன்சர். பிளட் கேன்சரா? என்னப்பா சொல்ற? இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே நீ. அந்த பொண்ணு ஒத்தையா நின்று கஷ்டப்படுது. நாம தானே கூட போய் எல்லாம் பண்ணணும். ஆயிரம் இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி இல்லையா? சரி வா போ. வா. சரிங்க. அம்மா 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 எந்திரிமா. அம்மா எனக்கு அண்ணன் முழிச்சு பாருமா, பிரியா வந்திருக்கு. அம்மா ஐயோ அம்மா இப்போ ஓகேவாம்மா? உனக்கு எந்த பிரச்சனை இல்லைல்லம்மா? இல்லம்மா இப்போ பரவாயில்லையம்மா? அம்மா ஏமா இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்ச? இல்லம்மா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தம்மா. எப்படியோ தெரிஞ்சு போச்சு அம்மா. அம்மா எங்க படிப்போட உயிர் தாமா எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னா எங்களை யாருமா பார்த்துப்பா? ஏமா என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அம்மா அம்மா இங்க பாருமா, உன் எழுத்து தாமா எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா. கண்டிப்பா நான் உன்னை சரி பண்ணிடுவேம்மா. நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனா நான் கண்டிப்பா எங்கேயாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்து காப்பாத்தி இருந்தப்பமா. அம்மா அம்மா நீ இப்ப எதுவும் ட்ரெஸ் பண்ணிக்காதம்மா. நீ ரெஸ்ட் எடுமா, எல்லாம் சரியாயிடுமா. இல்லடி நான் காலேஜுக்கு வரல. ஒன்னு இல்லடி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் அப்புறம் கால் பண்றேன். சரிடி. நான் கௌதம் வந்து சொன்னாமா, அதுதான் அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். கோவப்பட்டெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மாவை பார்க்கலாம். எங்கம்மா அவங்க? உள்ள இருக்காங்க. சரி வாமா பார்க்கலாம். சமந்திமா சமந்திமா சமந்தியம்மா உங்கள் கோவம் எனக்கு புரியுதுமா. அன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சூர்யா காணாமல் போனதுக்கு முழு காரணமும் நாங்கள் தான்ற மாதிரி பேசிட்டீங்க. அந்த கோவத்தில் தான் நானும் 4 வார்த்தை அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. கௌதம் வந்து உங்களுக்கு முடியல, இந்த அளவுக்கு பெரிய நோய் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னதும் என்னால் அங்கே இருக்க முடியலம்மா. அதான் உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். இப்போ உடம்பு எப்படிமா இருக்குது? இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆ சரிம்மா. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டதை கொடுத்தாங்களா? அப்புறம் தான் சாப்பிட்ணும். பிரியா, டாக்டர் கிட்ட அம்மாவுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்னு கேட்டு கொடுமா. இல்ல, அம்மாவை இப்பதான் நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. அதான் அவங்க எப்ப கொடுக்க சொல்றாங்களோ அப்பதான் கொடுக்கணும். சரிம்மா. சம்பந்திமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட்டு உங்க உடம்ப இன்னும் கெடுத்துக்காதீங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம், கூடவே தான் இது. சாப்பிட்டீங்களா? கௌதம் தம்பி எங்கம்மா? அவன் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கான், வந்துடுவான். அப்ப என்னன்னு பாக்குறேன். சரிங்க பிரியா, அம்மாவை பாத்துக்கோமா. வந்துடுறதோ. பிரியா, அக்காக்கு என்னம்மா ஆச்சு? அம்மா, அக்கா பத்தி எந்த இன்னும் தெரியலம்மா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. நீங்க சரியாயின்னு வந்த உடனே கண்டிப்பா அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாமா. சூர்யா வேணும் மேடம். அம்மா சரிம்மா, நான் போய் டாக்டர் கிட்ட உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா வேண்டாமான்னு கேட்டு போய் சாப்பாடு எடுத்துறேன். பார்த்து பத்திரமா இருமா. நான் வந்துடுறேம்மா. அம்மா இதை பத்தி யோசிக்காதம்மா. சூர்யா, நீ எங்கம்மா போன? உனக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணுமே தெரியலையே. சூர்யா, சே, நம்ம இவங்களை பிரிக்கலான்னு பிளான் போட்டால் இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதனால தான் கௌதமை பற்றி ஏதேதோ சொல்லி வச்சேன். இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க நல்லவங்கன்னு நினைப்பாவ. இப்போ என்ன பண்ணுறது? விடக்கூடாது, இவங்களை இப்படியே விடக்கூடாது.